ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு வெரைட்டியான குழம்பு வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு புதினா குழம்பு. பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி சுவையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும், உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய அளவுக்கு சிம்பிளாகவும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பூண்டு புதினா குழம்பு ஒரு வகையில் மருத்துவ குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கு அடிக்கடி தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த பூண்டு புதினா குழம்பு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது வந்து அவங்களுக்கு சுவையெல்லாம் தெரியாமல் வாந்தி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்குங்க. அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதே அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வற்றல் மிளகாய், 10-15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி விதைகள், தனியா விதைகள். இதான் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க. இதில் இந்த பூண்டும் புதினாவும் வந்து நமக்கு வந்து அந்த பிரசவ காலத்தில், அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து வரக்கூடிய அந்த தலை சுற்றல், வாந்தி, மயக்கத்துக்கு வந்து இந்த குழம்பு வந்து நம்ம பழைய காலத்தில், பாட்டி காலத்தில் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் இந்த குழம்பு உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேங்க. நம்ம வந்து ஒரு சட்டியில், அதாவது ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதற்கு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்து வறுத்துடலாம். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா விதைகள், இது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நிறம் மாறி செவந்து வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இதிலேயே வந்து நான் சீரகம், உளுந்து இதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அதோட நிறம் மாறி சிவந்து வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு வகைகள்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய், வரமிளகாய் சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யணும். நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு மேலே வந்து கெட்டு போகாது. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம எல்லாமே வந்து ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. அது வரைக்கும் அது சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னே வந்து நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து வறுத்த எண்ணெயிலேயே வந்து நம்ம மறுபடியும் வந்து புதினா இலைகளை வதக்கி எடுக்க போகிறோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் புதினா இலைகள். புதினா இலைகள் வந்து நமக்கு வந்து நாக்கில் வந்து அந்த சுவை நரம்புகள் எல்லாம் வந்து நல்லா நமக்கு டேஸ்ட்டு தெரியலனா கூட புதினா வந்து, உதாரணத்துக்கு நமக்கு வந்து காய்ச்சல் இருக்கிற காலத்தில் கூட நம்ம புதினா துவையலோ இல்லை புதினா பேஸ் பண்ணி நீங்கள் எது சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு அந்த நாக்கில் அந்த டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து அந்த வாந்தி, தலை சுற்றல் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த குழம்பு அடிக்கடி நீங்கள் வந்து உணவில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதனால் வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே எண்ணெயில் வந்து நான் புதினா இலைகளை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். புதினா இலைகளை வதக்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வதக்கின புதினா இலைகளோடு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பருப்பு வகைகள், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுருக்கு. அப்புறம் வதக்கின புதினா இலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பற்கள், 10 பல் பூண்டு, அதையும் சேர்த்து
நம்ம இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நான் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம அப்படியே போடாமல் ஊற வச்சு போட்டோம்னா நமக்கு நல்ல பேஸ்ட் வந்து நல்லா அரைஞ்சி வரும் புளியோடு சேர்ந்து. அதனால் நான் ஊற வச்ச புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, அதுக்கப்புறம் வந்து சுவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக நம்ம திக்காக அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து நான் ஜாரில் இருக்கிறத ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மீதி ஜார்லேயும் அது சுத்தமாக வந்து நமக்கு ஒட்டி வர மாதிரி இருக்கிற மீதி எல்லாத்தையும் வந்து நான் அந்த தண்ணியிலேருந்து எல்லாமே அலசி சேர்த்து அதை நான் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்து நம்ம தாளிப்பு செய்ய போகிறோம். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கரைக்காமல் அப்படியே தாளிப்பு பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிரும். அதனால் வந்து முன்னாடியே அந்த ஜாரில் இருக்கிற மிச்சம் மீதி எல்லாத்தையுமே நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து அலசி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு நறுமணமும் சுவையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நம்ம புதினாவோட டேஸ்ட் வந்து டாமினேட்டடாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம புதினா சேர்த்துருக்கோம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்னே புதினாவும் பூண்டும் தான். இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம தாளிப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த மாதிரியான குழம்பு வகைகளுக்கு நீங்கள் பெரும்பாலும் நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயை சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்றேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை இலைகளும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு திக்கான ஒரு குழம்பு தாங்க. புளியிலேருந்து நம்ம எல்லாமே வந்து இதற்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தனியாக வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து சுவையான பூண்டு புதினா குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு வழக்கமான பூண்டு குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இதில் வந்து நம்ம புதினா பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஒரு திக்கான ஒரு கிரேவி. உங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே இதோட நீங்கள் பெருசாக தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. அப்பளம் மட்டும் வத்தல் அந்த மாதிரி அப்பளம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இருக்கிற மழை சீசனில் உங்களுக்கு வந்து இதை சீசனல் ரெசிபியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூடான சாதத்தோடு நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்து அந்த பபிள்ஸ் வர ஆரம்பித்து எண்ணெயெல்லாம் ஓரத்தில் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் நல்லா நமக்கு கெட்டிப்பட்டு வரும் இந்த நுரையெல்லாம் அடங்கி. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க குழம்பு. அதோட அந்த பச்சை கலர் மாறி நமக்கு நல்லா அந்த குழம்போட நிறம் மாறி அதோட காரக்குழம்பு கலரில் வந்துருச்சு. அதோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இப்போ நமக்கு வந்து குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிற பதத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு வந்து பூண்டு புதினா குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக விருப்பப்படுறவங்க ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து அந்த சுவை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சுவையும் பிரித்து காட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆலுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.